அரசன்தான், அரசன் வாங்கிட்டாரு, பிறகு ஓடினாரு, தப்பிச்சு ஓடினாரு, பிடிக்க ஊரை விட்டு ஓடினாரு கடல் பக்கம். அதெல்லாம் காரணம் என்ன? மற்ற நேரத்தில் ஒண்ணு செய்யாது, அவனா ஒரு ஆர்டர் பண்ணி நில்லுனா நிப்பாரு, போடுனா ஓடுவார். அதுதான் செய்ய முடியும். செய்த விட அற்புதம் வழங்குற அதிகாரத்தை கொடுக்கல. அதே மாதிரி ஈசா நபி சில அற்புதங்கள் செஞ்சாங்கன்னு நம்ம சொன்னோம். அது ரெண்டு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். ரெண்டு வசனத்துல அம்புட்டு அற்புதத்தையும் சொல்லி போடுறான். 349 510 இதுல எப்படி சொல்றான்னு கேட்டா, ஒண்ணுல அவர் வந்து அவர் சொல்வதாக ஈசா நபியே சொல்வதாக சொல்லி காட்டுறான். பாருங்களேன், நான் ஈசா நபி சொல்றாரு, இன்னி கஜ்ஜேத்துக்கும் உங்களிடத்திலே நான் வியாயத்தின் ஒரு ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடத்திலிருந்து அற்புதத்தை கொண்டு வந்திருக்கிறேன். நான் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறேன்ல, சும்மா வந்து தூதர்னு சொல்லல, நான் சில அற்புதங்களை கொண்டு வந்திருக்கிறேன். எங்க இருந்து கொண்டு வந்திருக்கேங்கிறாரு, ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து கொண்டு வந்திருக்கிறேன். அது என்ன அற்புதம்? அன்னி அகுலுக்குலக்கும் இனத்தினி கஹையத்து தைரி, களிமண்ணில் இருந்து பறவையை போல நான் சமைப்பேன், பறவை வடிவத்தில் நான் சமைப்பேன். அன்புகு வீகி, அதிலே நான் ஊதுவேன். ஊதுன உடனே பறவையாம சொல்ல தைரன் ஆர்டர் பண்ணுமா, அது ஒண்ணு பறவையா மாறும். அப்ப இவர் செஞ்சிட்டு யாரா கேக்குறாங்க, செஞ்சிட்டேன் அப்படின்னு கேட்பாரு. அல்ல என்ன செய்வா, ஊதுன்றான். அல்ல ஊதுன்ற உடனே ஆகுமே தவிர, இவரே செஞ்சுக்கிட்டு ஊது ஊது ஊதுனால ஒண்ணு ஆகலாம். அவரே சொல்றாரு, ஈசா நபி என்ன சொல்றாரு கேட்டா, ஒண்ணு ஒண்ணையும் சொல்லிவிட்டு கொய்ய கூணு தைரன் இதுன்னு இல்லா, அல்லாட்ட அனுமதி வாங்கணும்னு அது வந்து பறவையா மாறும். இவர் நினைக்கும் போது அவங்க பீதினு இல்லா விட்டுருவாங்க. ஒவ்வொன்றும் பீதினு இல்லா பீதினு இல்லான்னு சேர்த்து சேர்த்து வரும். இந்த பீதினு இல்லாம மறந்துடுவாங்க. இப்படியான ஒன்றை எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து உபரி உள் அக்குமாக உள் அபுரச உகையில் மௌத்தா பீதினு இல்லா, அல்லாட்ட அனுமதி பெற்று நான் குண குஷ்டரோகையையும் அந்த நோய தொழு நோயாளி என்ன செய்வேன், பிறவிக்கூரடையும் குணமாக்குவேன். இறந்த வருஷன அல்லாட்ட அனுமதி பெற்று உயிராக்குவேன். ஒரு இறந்து போயிட்டாங்க கேட்கறாங்க, அற்புதம் கேட்கறாங்க, இறைத்து நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த ஒரு பாடியை கொஞ்சம் உயிராக்கி காட்டுவேன், கொஞ்சம் நீ பண்ணு கேட்பேன். அல்ல எஸ் எம் சொன்ன அப்ப மட்டும் என்ன செய்வேன், உயிராக்குவேன். நானே பண்ண முடியாது. அப்ப செத்து போன அம்புட்டு பேரும் உயிராக்கி இருந்தாருன்னு நான் கேட்கிறேன். இதையே வேலையை செஞ்சுட்டு இருந்தாருன்னு சொன்னா அம்புட்டு பேரும் பாடி ஒருத்தன் கூட இந்த காலத்துல செத்த போயிருக்க மாட்டான், ஒருத்தனும் கூட அடக்கிருக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு ஆற்றல் ஒருத்தர் இருந்தா என்ன ஆயிருக்கு, கொண்டிருப்பான் அவரை. ஆக கடைசியில கொள்றதுக்கு வரட்டுனா, அவன் அவன் குடும்பத்துல ஒரு ஆள் உசராக்கி விட்டு இருந்தா கொள்ளுவானா? வீட்டுக்கு ஒரு ஆள் செத்து போயிருப்பான், வீட்டுக்கு ஒரு ஆள் உசராக்கி விட்டு இருந்தான்னு வைங்க, அவர் ஈசா நபியை கொள்றதுக்கு காலத்துவானா? குளத்தால போனானுவ வேற ஆளை பிடிச்சு மாத்தி கொண்டு விட்டாங்க, ஆனா குள்ளத்தான் போனாங்க. கிறிஸ்தவ நம்பிக்கை பிறகு கொண்டு விட்டாங்க. அவன் பயப்படுறாங்க இல்லையா, ஓடினாரு, பயந்துட்டு ஓடினாரு, அவரு ஓடி கடைசி கொண்டு விட்டாங்க. அவங்க நம்பிக்கைப்படி கிறிஸ்தவ நம்பிக்கை பிறகு கொண்டே விட்டாங்க, சிலையில் அறிஞ்சு விட்டாங்க. நம்ம நம்பிக்கை பிறகு வேற ஆள் அறிஞ்சு விட்டாங்க. ஏன் வந்து அவர் நல்லா வசதிக்கிட்டாங்கிறோம் கடைசியில. அப்ப இப்படி எல்லாம் எப்பவும் செஞ்சுட்டு இருக்கல, இறைத்தூதர்னு காட்டுறதுக்காக வேண்டி ஒரு பாடிய காரியம் இல்ல, நம்ப மாட்டேங்கிறாங்க. உயிராக்கணும், கொஞ்சம் பர்மிஷன் கொடுவேன், செஞ்சு காட்டுவா இல்லான்னு கேட்பாரு. அல்ல அனுமதிக்கும் போது நான் உயிராக்கி காட்டியிருக்கிறேன், 1000 பாடி கொண்டு வந்தா ஒன்னு அல்ல அனுமதிச்சிருப்பான், 900 தூக்கிட்டு போங்க பாருங்க அனுமதி வரலன்றாரு, அவ்வளவுதான். இப்படிதான் ஒண்ணும் காட்ட முடியுமே, அட்டாச்சி காட்ட முடியுமே தவிர அம்புடி செத்தாவது உசராக்கிட்டவர் இருக்கல. இதுதான் அங்க நடந்தது, இது சொல்லி காட்டுறாரு. அதுக்கப்புறம் அல்லாவே அவரை நோக்கி சொல்றதாக ஒரு வசனம், இது அவர் மக்களுக்கு சொன்னதா வருது. 510 எப்படி வருதுன்னு கேட்டா, து கள்ளி முன்னாசில் மகதுவா ககலா, நீ வந்து தொட்டிலேயே மக்களோட பேசினாய், இளமை பருவத்திலும் பேசினாய் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, தகுலுக்கும் இனத்தீனி பர களிமண்ணில் இருந்து நீ சமைப்பாய், கஹை அத்தி ஈசாவுக்கு எல்லாம் பேசலாம், கஹை அத்தி தயிரி பறவை வடிவத்தில் நீ வந்து களிமண்ணை சமைப்பாய், சமைச்ச உடனே என்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் அந்த களிமண்ணே படைக்கிறோம். களிமண் படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணுமா, எங்கிட்ட நீ பர்மிஷன் வாங்குவாய், வாங்கிட்டு தன்போக பீகா அதுல ஊதுவாய், தக்கூணு தயிரம் பீதினி, என்னுடைய உத்தரவை கொண்டு அது வந்து என்ன செய்யும், பறவையா மாறும். இதுல ரெண்டுல எல்லா கவுண்டர் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம், நீ வந்து களிமண்ணை சமைக்குவாய் பறவை மாதிரி, அப்போ என்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கணும். இந்த மாதிரி கழுகு மாதிரி ஒண்ணு செய்யலாம்னு இருக்கிறேன், செஞ்சு காட்டலாமா கேட்கணும். அல்ல எஸ் சொன்ன பிறகு அவர் செய்யவே ஆரம்பிப்பாரு, செஞ்ச உடனே பறவை ஆகிறாரு. யாரெல்லாம் செஞ்சுட்டானே, உசுர் நீ தானே கொடுக்கணும், நான் எப்படி கொடுக்க முடியும், நீ கொடுத்தாலும் பறக்கணும்னு கேட்பாரு. அப்ப அல்ல ரெண்டுக்கு பர்மிஷன் வேணுங்களாம், செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பர்மிஷன் கேட்கணும்,
செஞ்சு முடிச்சுட்டு பறவை ஆகுறது கொடுக்க என்ன செய்யணும், பர்மிஷன் கேட்கணும்னு சொல்லி 510 அப்படி சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு இடத்துலயும் அந்த நோயாளி நீக்கிறதா இருந்தாலும் சரி, ஒத்துபுரி உள்ள அக்குமக உள்ள அக்ரசபி, இது நீ என்னுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு இதை செய்தாய், பொத்து குருஜில் மௌத்தாபி, இது நீ என்னுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு இறந்தவர்களை உசராக்கினாய் அப்படின்னு எல்லாம் சொல்லி கேட்கலாம். அப்ப ஈசா நபி செஞ்ச அந்த அற்புதத்தை பாத்தீங்கன்னு சொன்னாலும் அவருக்கா செய்ய முடியல, அதனாலதான் விரட்டினாங்க, சோறு கொடுக்காம இருந்தாங்க, கஷ்டப்படுத்தினாங்க, ஊரு கூட ஓடினாரு, காட்டி கொடுத்தாங்க, எல்லாம் இருந்தது. காரணம் என்ன, மற்ற நேரங்களில் எல்லாம் அவர் மனிதராகத்தான் இருந்தார். அல்லாவா ஒன்னு ரெண்டு படி நிகழ்த்தி காட்ட நினைக்கும் பொழுது நிகழ்த்தி காட்டி இறை தூதர்களை ப்ரூவ் பண்ணுவான். அவளோட முடிஞ்சு போயிருமே தவிர மந்திரவாதிகளாக நபிமார்கள் அனுப்பப்படவே இல்லை, எந்த மந்திரம் அவங்களை செய்ய முடியாது. அதே மாதிரி இப்ப யூசுப் நபி இருக்காங்கல்ல, சட்டையை கொடுத்து விடுறாங்க. சட்டையை கொடுத்தவன என்ன ஆயிடுச்சு, பாப்பாவுக்கு பார்வை வந்துருச்சு. இன்னும் சட்டையை தூக்கி கொடுக்குறாரு, அவர் போட்ட சட்டையை கட்டி கொடுத்தவன பாப்பா வந்து யாக்கோனு மூஞ்சில போட்டவுடனே பார்வை திரும்பிருச்சுன்னு இது பெரிய அற்புதம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அந்த யூசுப் நபிக்கு என்ன முடியல, ஒரு பொம்பளை விஷயத்துல கரெக்டான உண்மை எதுங்கிறத மக்களுக்கு புரிய வைக்க முடியல. அந்த பொம்பளை தான் அப்படித்தும் பண்ணியிருக்குது, பிடிச்சி உள்ள அடைச்சுட்டாங்களே, என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க, என்ன இல்ல ஆனா நம்ப மாட்டேங்கிறாங்க. அங்கே ஒரு அற்புதத்தை பண்ணி இந்த பொம்பளை தான் அதை செஞ்சாலும் நம்ப வைக்கிற மாதிரி கூட செய்ய வேண்டிய அவரு, அவருக்கு என்னென்னமோ ஆளுக்கு மட்டும் எடுத்து வச்சு பாக்குறாரு. எடுத்து வச்சு பார்த்தா அவங்க ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இல்ல இல்ல யூசுப் சொல்ல சரியா தெரியல, இந்த பொம்பளுக்கு தான் சரியா தெரியுதுன்னு சொல்லிட்டு அப்படி எல்லாருக்கும் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான்னு கேட்டா, சும்ம பதாலகும் ஆயாத்தி ஹத்தாஹீன், சான்றுகளை எல்லாம் நன்கு பரிசீலித்த பிறகு அவர்களுக்கு தோன்றியது இவர் செயலதான் அடைக்கப்பட வேண்டும். சான்றுகளை பரிசீலிக்கிறாங்க, சான்றுபடி என்ன ஆகுது அவங்க பார்வையில, இவர் குற்றவாளின்னு ஆகுது. அந்த பொம்பளைய வந்து கையை பிடிச்சிட்டு இருக்காரு, இவரு தப்பான வழிக்கு கூப்பிட்டு இருக்கிறாரு, அந்த பொம்பளை கூப்பிட்டுச்சுங்கிறது உண்மை. ஆனா மக்கள்கிட்ட எது போய் சேர்ந்துச்சுன்னு கேட்டா அவரு வந்து தப்பா நடந்து கொண்டாருங்கிற மாதிரி பரவி போயிருச்சு. அதுதான் அந்த மன்றத்தில் எடுபட்டுச்சு. பல வருடங்கள் சிறையில் இருக்கிறார், சிறையில் கொண்டு அடைக்கப்பட்டு போயிடுறாரு. அப்ப இந்த சட்டையை கொடுத்தாரு பார்வை வந்துச்சுங்கிறது அல்லாவுடைய பர்மிஷன்ல கொடுத்துருக்கிறாரு. இந்த இடத்துல பர்மிஷன் வரல, அது ஜெயில நடந்து செய்யறாரு. பாப்பாட்டுக்கு பொண்ணு சொல்ல போனா தூக்கிட்டு போறாங்க, கிணத்துல ஒன்றை தள்ளுறாங்க, கிணத்துல தள்ளப்பட்ட விஷயமும் அப்பாவுக்கு தெரியல, அவர் ஒரு நபி தான், இவருக்கும் தள்ளுறதுதான் கூட்டிட்டு போறாங்க, இவருக்கும் தெரியல. அப்புறம் கூட அடிமையை வைக்கப்படுறாங்க, ஒரு மெசேஜும் கொடுக்க முடியல. சாதாரண மனிதர் போடக்கூடிய அம்பட்டு கஷ்டத்தையும் அவர் படுறாரு. அதனால இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்துகிட்ட அற்புதம் செஞ்சாங்கன்னு சொல்லவே முடியாது. அது மாதிரி மூசா அலைஹிஸ் ஸலாத்து எடுத்துக்கிறீங்களேன், அவர் அல்லாட்ட உரையாட போயிட்டாரு. உரையாட போனா இங்க காலமாட்ட வணங்கிட்டாங்க, உரையாடுறது அங்க போயிட்டாரு. காலமாறு மாறி உருவ சிலையை செஞ்சு அதை கடவுள் வணங்கிட்டாங்க. வந்து பார்த்தா தான் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, முன்னாடி தெரிய முடியல. அவர் அங்க உட்காந்துட்டு கண்ட்ரோல் ரிமோட் கண்ட்ரோல்ல தடுத்துட வேண்டியதுனால அப்படி எல்லாம் நல்லா கொடுக்கல. சாதாரண மனிதர் மாதிரி தான் இருக்க முடியும், இங்க நடக்கிற அங்க தெரியாது. வந்து சண்டை போடுறாரு ஹாரூன், எப்படி நீ விட்ட, எப்படி இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்களே, ஏன் அவங்களை தடுக்கல என்றெல்லாம் அவர் கோபப்பட்டார்னு சொல்லி அல்லாஹ் வந்து 750 வசனத்துல சுட்டி காட்டுகிறான். இது மாதிரி உள்ள விஷயத்தை பாக்கணும். சரி, சுலைமான் நபி எவ்வளவு அற்புதம் கொடுத்துருக்காங்க, காத்து அவர் சொல்லி கேட்குது, ஜின்னு செய்தான்கள் சொல்ல கேட்குதுங்கிறோம். இதெல்லாம் எது சொன்னிச்சோ அது மட்டும்தான் அவருக்கு நடந்திருக்குது, மற்ற விஷயங்கள்ல எல்லாம் மனசுல தான் இருந்தார். அதாவது காத்து அவர் சொல்ல கட்டுப்பட்டுச்சு, அது உண்மை.